அத்தகால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அம்மா எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம், எந்திரிங்க எந்திரிங்க. நான் எப்பவுமே என்னை பெற்றவங்களை தெய்வமா மதிக்கிறவன். மாசா மாசம் அவங்க காலில் விழுந்து வணங்கித்தான் என் சம்பளத்தையே தரணும்னு நினைப்பேன். இப்போ அந்த இடத்துல உங்களை வச்சு பாக்குறேன். அப்போ மாசம் மாசம் இப்படிதான் நாம இவங்க காலில் விழுந்து கும்பிடணுமா? முதலாளிங்கிற மனுஷன் தினமும் சம்பளம் கொடுத்தா நாம தினம் இந்த தெய்வத்து காலில் விழலாம். அத்தை எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, அதனால நான் வாங்கின சம்பளம் முழுசையும் உங்ககிட்டயே கொடுத்துட்டேன். எங்களோட தெய்வீக காதல சேர்த்து வைக்கிறதுக்காகவே தான் எங்க அப்பா அம்மா தான் சின்னதா ஜமீன் ஒரு பொய் சொல்லிட்டாங்க. அத மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய செலவாயிருச்சு. இல்ல எங்க கம்மாக்கார நிலத்தை மீக்கிறதுக்காக மாசம் மாசம் கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லியிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா. பரவாயில்ல பரவாயில்ல மாப்பிள்ள, இந்தாங்க இந்தாங்க பத்திரம் பத்திரம். அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு கொஞ்சம் கடன் வாங்கணும்ல, அதை நாம தானே திருப்பி கட்டணும். அதுக்கும் கொஞ்சம். அப்புறம் அதோட என்னோட தெய்வங்களுக்கு பணம் அனுப்பலனா அவங்க பட்டினி கிடந்து செத்துருவாங்கல்ல, அதுக்கும் சேர்த்து அப்படியே கொஞ்சோண்டே கொடுத்தீங்கன்னா தேவல. சரிங்க மாப்பிள்ள. மிச்சம் இருக்க பணத்தை நீங்க செலவுக்கு வச்சுக்கோங்க தே சித்துக்குட்டி. எஸ் டார்லிங். கம் இன்சைடியா? யா யா யா. கைய மடக்குமா, வடபழனி கோயில்ல கைய நெட்டி பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கு. பார்த்தல கக்கூஸ் கழுவுறவன் கடைசியா எப்படி கைய கழுவிட்டு போனான்னு. இவனை போய் நம்பி பெத்த புள்ள என்ன கேவலப்படுத்தினியம்மா? அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் கணக்கா வர மாதிரி காசு கொடுத்துட்டு போறான் பாரு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெடக்கோழியா வாங்கி அடிக்கணும்ன்ற. இனிமேலாவது அவன் ஒரு சில்ட்ரங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் முன்னாடி என்ன கேவலப்படுத்துறது நிப்பாட்டு. என்னம்மா பாக்குற, இதுக்கப்புறமும் உனக்கு புரியல? டேய் மாப்பிள்ளையாவது அந்த ஆளு திங்கிற சொத்துக்கு பணம் கொடுத்துருக்காரு, ஆனா நீ நல்லா கேட்டுக்கடா, அடுத்த மாசம் நீ திங்கிற சொத்துக்கு பணம் வரல சத்தியமா உனக்கு நான் சோறு போட மாட்டேன். அதுக்கு அடுத்த மாசம் தரலன்னு வையன், உன்னை தெருவில் நிப்பாட்டிடுவேன் பாத்துக்க. வெற்றி தம்பிக்கிட்ட நடராஜ் உங்களை இன்ஜினியர் கூப்பிடுறாரு. சரி கூப்பிடுறாங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. பாருங்கம்மா. ஓகே பாருங்க. வா போலாம். வணக்கம். நீங்க பேசிட்டு இருந்த பையன் உங்களுக்கு தெரியுமா? ஒரு வகையில தூரத்து சொந்தம், இப்ப நெருங்கின சொந்தமாக போறாங்க. இந்த பையனோட சித்தப்பா பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்கறதா இருக்கேன். மேடம் பையன் ரொம்ப ஷார்ப்பான பையன்,
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு மெஷின் ஃபால்ட் ஆயிடுச்சு. ஃபாரின்ல இருந்தா இன்ஜினியர்ஸ் வரணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் தனியா போராடி சரி பண்ணிட்டான் தெரியுங்களா? போய் சொல்றேன்னு பாக்குறீங்களா? உங்க சொந்தக்கார பையன் தானே, அவனையே கேட்டு பாருங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, என் கம்பெனிக்கு ஃபாரின்ல இருந்து ட்ரைனிங் வர சொல்லி ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அதுக்கு நான் நடராஜை தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல தர்மசாலைங்களை ட்ரெயின் அப் பண்ணாதானே நம்ம கம்பெனி டெவலப் பண்ண முடியும். அவனே சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறா சார். அப்புறம் எதுக்கு சார் அவனை ஃபாரின்ல அனுப்புறீங்க? அது என்னமோ தெரியல சார், திறமசாலிங்களை கொண்டாடணும்னு எனக்கு தோணுது. நீ ட்ரைனிங் போயிட்டு வந்து புதுசா கம்பெனி ஆரம்பிச்சுக்க, முடிஞ்ச என் கம்பெனில கன்சல்டன்டா இருன்னு சொல்லிருக்கவங்க கிட்ட. நீங்க பண்ற விஷயம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி அந்த பையனை எங்க சொந்தக்கார பையன் சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மேடம், நீங்க பெருமைப்படுற அளவுக்கு அவ உண்மையாவே தகுதியான பையன் தான். நான் பொண்ணு கொடுக்கற குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. உங்களை பார்க்க வந்ததுனாலதான் இதெல்லாம் தெரிஞ்சது. மேடம், அந்த அக்ரிமெண்ட் விஷயமா? ஆ, உங்க மேனேஜர் நேத்து எனக்கு ஃபோன் பண்ணாரு, அக்ரிமெண்ட் ரெடியா இருக்குன்னு சொன்னாரு. வாங்க மேடம், சைன் பண்ணிடலாம். வாங்க பிரியமா. வாங்க சார். அக்ரிமெண்ட் ரெடியா இருக்கு? எல்லாம் ரெடியா இருக்கு சார். எடுங்க. பாருங்க மேடம், பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. வெற்றி, இத பாருங்க. சரியா இருக்கு பிரிமா? சரி, இந்தாங்க. எங்க? இங்கயா? ஆமா, இங்கதான் மேடம். இங்க ஒண்ணு. இதோ இங்க சார். இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். போலாம் பிரியமா. வரேன் சார். பாய். சுரேஷ், இது மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிட்டா போதுண்டா? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு தலைமுழுகிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன்டா. ஒண்ணும் கவலைப்படாதடா, அவ போன்ல பேசினதுதான் நீ கேட்டல. எவ்வளோ பச்சையா பேரம் பேசுறா பத்தியா? பணத்தை வாங்கிட்டானா அவ பாட்டு போயிட்டே இருப்பா. நம்பலாம்ல. டேய், இதெல்லாம் அவகிட்ட பழகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நல்லா யோசிச்சு பாடுறா. உண்மையா உன்னை லவ் பண்றவளா இருந்தா உனக்கு பொண்டாட்டியா குடும்பம் நடத்தி வாழணும்னு நினைச்சிருப்பா. ஆனா உன்னை தொடக்கூட விடாம டார்ச்சர் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டா. உன்கிட்ட பணம் வாங்கிட்டானா அவ்வளவுதான், அடுத்து ஒருத்தனை பிடிச்சி துரத்தி லவ் பண்ணி இப்படிதான் பழப்ப நடத்துறான்னு நினைக்கிறேன். விடுறா, எப்படியோ போட்டோம். அவ ஒரு வழியா என்னை விட்டு தொலைஞ்சா சரி. நான் இங்கதான் நிறுத்துங்க.
சுரேஷ் இங்க உட்காரு. சொன்ன மாதிரி பணம் கொண்டு வந்திருக்கேன். பணம் கொடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு பரஸ்பரம் ஒருத்தர ஒருத்தர் நம்பணும். இனிமே சஞ்சயால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உன்னை பத்தி அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். நீயும் அதே மாதிரி நடந்துக்கணும். இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் நம்பணுங்கிறப்போ அப்புறம் இதே இதுக்கு. ஓகே, நான் உங்களை நம்புறேன். நீங்க தான் என்ன நம்புறது இல்ல. அப்படி இல்ல, எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். ஓ, உங்க சைடு எல்லா விதத்திலயும் பக்கா சேஃப்டியா இருக்கீங்க இல்ல? ஏ உனக்கு மட்டும் பணம் வருது இல்ல? ஓ ஆமா இல்ல. சரி கொடுங்க, கையெழுத்து போடுறேன். இந்தா நான் சொன்ன மாதிரி இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. சின்னதா ஒரு ஆப்ளிகேஷன். என்ன? கடைசியா சஞ்சய்க்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். எதுக்கு? அதான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல. இனிமே எதுவும் இல்லைதான். இத்தனை நாள் லவ் பண்ணதுக்கு சின்னதா ஒரு பாய் சொல்லிட்டு சுரேஷ், ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். ஒரு நிமிஷம், அந்த தாளைய கழட்டி கொடுத்துட்டு போற வழியில சீட்டு கடையில வைக்கிற, நீயே திருப்பிக்கோ. ரொம்ப புத்திசாலிதான். அப்புறம் இதுக்கு மேலே சஞ்சய் நீ தொந்தரவு பண்ண நினைச்ச 5 லட்சம் செலவு பண்ணுவாங்க, 50 லட்சம் கூட செலவு பண்ணுவாங்க, பாத்துக்க. அந்த அளவுக்குலாம் நான் வர்த் கிடையாது சுரேஷ். வரட்டுமா? தெரிஞ்சிருக்கு. சரி வா, கார்ல ஏறு. வண்டியை ஓர விட்டுரு. இங்கதான் பிரிமா, இந்த வீடுதான். சந்திரா, உங்க குழந்தனார் பையனுக்கு தான் என் பொண்ண பேசியிருக்கேன். வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்கம்மா. வாங்க வாங்க உட்காருங்க. இது என் குழந்தனார் பையன் வெற்றி. வணக்கம். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கும். உங்களை பத்தி என் வீட்டுக்காரர் நிறைய சொல்லியிருக்காரு. கதிர் தம்பியை பத்தி கூட என் வீட்டுக்காரர் நிறைய சொல்லியிருக்காரு. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருந்தப்ப கூட கதிரோட தம்பி பையன்தான் மாப்பிள்ளைன்னு சொன்னதுமே உடனே நான் சரி பார்க்கலான்னு சொல்லிட்டேன்.
அதுவும் நான் நினைச்ச மாதிரியே நல்லபடியா ஜாதகம் எல்லாம் பொருந்தி வந்திருக்கு. என் மாமியார் எல்லா விவரமும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். சஞ்சீவ் ரொம்ப தங்கமான பையன். உங்களை மாதிரி ஒரு பெரிய குடும்பத்து சம்பந்தம் கிடைக்க அவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி அவனும் உங்க குடும்பத்துக்கு ஏத்த பையன். ஏன் உங்க பையன் மட்டும் என்ன, இந்த சின்ன வயசுலயே எப்படி ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காரு. உங்க பையன் வேலை செய்யற பிரஸ்காரங்களுக்கு நாங்க தான் எங்க குடோன வாடகைக்கு விட்டுருக்கோம். ரொம்ப நாளா அந்த எம்டிய தெரியும். அவர் எதையுமே கூட்டி குறைச்சு சொல்ல மாட்டாரு. ரொம்ப கரெக்டான ஆளு. அவரே உங்க பையனை பத்தி அப்படி பாராட்டுறாரு. இந்த காலத்துல இப்படி ஒரு பேர் எடுக்கிறதுன்னு சாதாரண விஷயமா? கதிர் தம்பியோட புள்ள இல்ல, அப்படிதான் இருப்பாரு. அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீட்டு வேலை தாங்க பாத்துட்டு இருக்கேன். இங்க ரொம்ப வருஷமா நாலஞ்சு வீட்டுல வேலை பாத்துட்டு இருந்தேன். இப்ப மேச்சரமா வீடுன்னு ஒரே ஒருத்தவங்க வீட்டுக்கு மட்டும் போயிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போக வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. பொண்ணு பார்க்க வந்திருந்தப்ப உங்க பையன் மட்டும்தான் வந்திருந்தாரு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? மூத்தவ மதியின்னு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப முழுகாம இருக்கா. சொந்தமா பியூட்டி பார்லர் வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டாவது பையன் அவனுதான் உங்களுக்கு தெரியுமே. ஆமாமா. மூணாவது பொண்ணு சூர்யா, இந்த கேக் எல்லாம் செய்வாங்களே அதை கத்துட்டு. ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கு ரெண்டு பொண்ணுங்க. பெரியவ லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனதுனால பேச்சுவார்த்தை இல்ல. ரெண்டாவது பொண்ணதான் உங்க குழந்தை மகனுக்கு பேசியிருக்கோம். நாமெல்லாம் சொந்தக்காரங்களாயிட்டோம். அதான் தம்பிய கம்பெனியில பார்த்ததுமே அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் இருங்க, காபி போட்டு. பரவாயில்ல, இன்னொரு நாள் வந்து சாப்பாடே சாப்பிடுறேன். என்ன நம்பிக்கை இல்லையா? சொந்த பந்தெல்லாம் வேணும்னு நினைச்சதுனாலதான் உங்களை தேடி வந்தேன்.